வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு 30 நாள் சேலஞ்சில் 29வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வெற்றிகரமாக கடந்திருப்பீங்க. பிரம்மச்சரியத்தில் நம்முடைய உயிரணுக்களை, நம்முடைய வாரிசுகளை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய சீட்ஸை மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் வலிமையோடு நேற்று கடந்து வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்துங்க, நேற்று 2 நாளுக்கு முன்னாடி நான் அறிவிச்சிருந்தேன், 18 வயசுக்கு உள்ளாக 18 வயசு இருக்கிறவங்க பயிற்சிகளில் இலவசமாக நீங்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு அபரிமிதமான ரெஸ்பான்ஸுங்க. அளவில்லை, நிறைய வந்துருச்சுங்க. எனக்கு அந்த வேலையே அளவாக இருந்தது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 100 சகோதரர்களுக்கு கிட்ட நெருங்கிட்டாங்க பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு, ஐடி ப்ரூஃப் எல்லாம் அனுப்பி. ரொம்ப சந்தோஷம் ஒரு பக்கம், ஆனால் இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் ஆல்சோ இருந்துச்சுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பொருளாதாரத்தில் முடியாத சகோதரர்கள், தங்களால் மேனேஜ் பண்ணி பயிற்சிகளில் கலந்து கொள்ளும் அளவுக்கான சக்தி குறைந்த சகோதரர்கள் கலந்துக்கோங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களிடம் பிரம்மச்சரியம் போய் சேரணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நான் பார்த்த விஷயம் என்னென்னா, 27 வயது சகோதரர் கூட, ஐயா எனக்கும் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுங்க, 20 வயது சகோதரர் வந்து, ஐயா எனக்கும் கொடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் 17-18 வயசு இருக்கிற சகோதரர்கள் கூட மெடிக்கல் காலேஜிலலாம் போய் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அப்ளை போட்டிருக்காங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, ஐயா ஒரு 100 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணுறதுல அவ்வளோ பெரிய கஷ்டம் என்ன இருக்குது சொல்லுங்கள். ஒரு இணையதளம், ஒரு நெட்டு ரீசார்ஜ் பண்ணுறோன்னு வைங்களேன், ஒரு 300 ரூபாய் இல்லாமல் நம்ம ஒரு மாதத்தை கடத்திட முடியுமா? அந்த 300 ரூபாயில் ஒரு 100 ரூபாய் மாதிரி நீங்கள் கட்டி சேரும்போது எவ்வளவு சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம கம்யூனிட்டிக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். பொருளாதாரத்தில் இயலாதவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம், தவறில்லை. நானே பிச்சைக்காரன் தான் சொல்லுங்கள். எந்த ஒரு யோகியாகட்டும், எந்த ஒரு ஞானியாகட்டும், சம்பாதிக்கக்கூடாது, போய் பிச்சை எடுத்து சாப்பிடணும், அதுதான் நம்ம கலாச்சாரம். நான் உங்களிடமிருந்து வாங்கி உங்களுக்கே தான் செலவு பண்ணுறேன். அப்போது இலவசமாக எப்படின்னா, இது எப்படி இருக்குன்னா, உண்மையிலேயே நான் பார்த்த விஷயம், ரேஷன் கடையில் BMW காரில் வந்து நின்று அரிசி வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது பல சகோதரர்களுக்கு. இவங்களால் இயலும், இயலும் சமயத்தில் கூட இலவசமாகவே ஆன்மீக பயிற்சிகள்லாம், குருதட்சணையோ அல்லது வந்து தன்னிடம் இருக்கும் ஏதேனும் ஒரு பொருளை ஆயினும், ஒரு சின்ன சப்போர்ட் ஆயினும் செய்யாமல் கலந்து கொண்டால் பெரிய பலன் இருக்காது. ஆனாலும் வேற வழியே இல்லை, என்னால் முடியலையே, என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்காகத்தான் இலவசமாக கலந்து கொள்ள சொல்லுதுங்க. நிறைய பேருங்க சர்வர் ஹேங் ஆயிடுச்சு, அத்தனை பேர் அக்சஸ் பண்ணி பண்ணால் பயிற்சிக்கு பணம் கட்டியிருக்காங்க. எவ்வளோ சகோதரர்கள், கிட்டத்தட்ட 1000 சகோதரர்களுக்கு மேலே பணம் கட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க, பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அக்சஸ் பண்ண முடியாமல் போயிடும் போல் இருக்குது, அவ்வளோ தூரம் ஹேங் ஆயிடுச்சுன்னா. அதனால நான் வந்து ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் வச்சுருக்கேங்க, 18 வயசுக்கு கீழே 18 வயசான சகோதரர்கள் இலவசமாக கலந்துக்கலாம். ஆனால் ஓரளவு மற்றவர்களை பற்றி திங்க் பண்ணுங்கள், உங்களால் இயலவே இயலாதுன்னா கலந்துக்கோங்க. உங்கள் மனசாட்சிக்கிட்டே அதை விட்டுறேன் ஒன்று. அடுத்தது, அவ்வாறு கலந்துக்கிற விருப்பமிக்கிற சகோதரர்கள் 30 நாட்களுக்கு நம்முடைய வீடியோக்கு கீழே கரெக்டாக டேட் மென்ஷன் பண்ணிட்டு வரணும் ஆச்சுங்களா. அதை நான் வெரிஃபை பண்ணிட்டு இனிமேல் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு, இனிமேல் கொண்டு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதுலேருந்துங்க எந்த 18 வயசுக்கு மேலே இருக்கும் சகோதரர்கள் ஒழுக்கமாக 30 நாட்களுக்கு கீழே டேஸ் கவுண்டிங் போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக உள்ளே எலிஜிபிள் ஆகி உள்ளே வந்துடுவீங்க. இது முக்கியமாக பலனடைகிறதுக்கு முக்கியமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கும் தமிழ் சகோதரர்கள். பெரும்பாலான பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வந்து அக்சஸ்ஸே பண்ண முடியல, தெரியல இந்தியாவுக்கு பணம் எப்படி அனுப்புறேன்னு அவர்கள், மற்றும் பொருளாதாரத்தில் கீழ் நிலையில் இருக்கிறவங்க, முடியவே முடியாதுங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க ஆச்சுங்களா. ஏன்னா நம்ம கம்யூனிட்டி அவ்வளோ ரிச் கம்யூனிட்டி இல்லை, நான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட நான் போய் கேட்க முடியாதுங்க. ஏன்னா ஆச்சுங்களா, ஒரு முறை சப்போர்ட் பண்ணுவாங்க, அதை வச்சு நாம் லைஃப் டைம் அக்சஸ் கொடுத்து வச்சுருக்கிறோம் ஆச்சுங்களா. ஒரே ஒரு முறை தான் கட்டணம் கட்டி எல்லோரும் உள்ள வரும்போது லைஃப் டைம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆகவே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது, கொடுத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பயிற்சி ஆகட்டும், ஈவன் காயக்கல்ப பயிற்சி, ஒரே ஒரு பயிற்சி 5000 ரூபாய் ஆன்லைன் ட்ரைனிங்கு சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பயிற்சி. அதை விட பல மடங்கு வலிமைமிக்க விந்துஜெயம் பயிற்சி நம்ம சொல்லித்தரோம். விபாசனாவாகட்டும், பல்வேறு பயிற்சிகள் இந்திய பாரத தேசத்தில் லட்சக்கணக்கில், நம்ம நாட்டிலேயே லட்சக்கணக்கில் சார்ஜ் பண்ணி சொல்லிக் கொடுக்குற பயிற்சிகள் கூட நாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து ஒரு 1000 ரூபாயில் ஒரே ஒரு முறை கட்டணத்தில் லைஃப் டைம் அக்சஸோட நம்ம சொல்லிக் கொடுக்குற, நான் எப்போவுமே சப்போர்ட்டுக்கு இருக்கிறேன் ஆச்சுங்களா. இது ஒரு பெரிய தொகையே கிடையாது ஆச்சுங்களா. ஆகவே
சகோதரர்கள் சுத்தமாக முடியாதுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. என்கிட்ட அவ்வளோ தூரம் பொருளாதார அளவில் நிறையா வந்து நம்ம வாங்கறது இல்லை, உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாரிடமும் போய் ஐயா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, நான் அன்னை தெரசா கிடையாது, ஐயா நீங்கள் மாணவர்களுக்கெல்லாம் நான் இலவசமாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு போய் எல்லாம் வீடு வீடாக பெரிய பெரிய வீடுகளாக நம்ம போய் கேட்குறக்கு அப்படி இல்லை ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க தன்னை வலிமையாக்கி கொண்டு தன்னால் ஒரு சிறு தொகை இந்த பூ உலகத்தில் மனிதர்கள் அச்சடிக்கும் சில காகிதங்களை திரட்ட முடியலைன்னா அப்புறம் நம்ம எப்படி நம்ம வலிமை அடையிறது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே மனதளவில் தான் இருக்குது. ஆகவே இன்றைக்கி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி இந்த ஒரு மெசேஜ் நான் போட்டுடுறேங்க. ஆக சகோதரர்கள் கலந்து கொள்ளுங்கள், ஆனால் இனிமேல் கொண்டு டேஸ் கவுண்டிங்கில் ரெகுலராக போட்டுட்டு வந்துட்டுருக்கிற சகோதரர்கள் மட்டுமே இலவச பயிற்சியில் சேர்த்தி கொள்ளப்படுவாங்க. என்ன காரணம்னா சர்வர் ஹேங் ஆயிடுச்சு, மற்ற சகோதரர்களுக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாதுங்கிறக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். ஒரு 30 நாள் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அண்ணா என்னோடய பேர் இது, நீங்கள் பாருங்கள் நான் 30 டேஸ் போட்டுட்ருக்க கவுண்டிங் சின்சியராக செலிபஸில் இருக்கேன். அப்போது எனக்கு வயசு 18 தான். அப்புறம் ஒரு ஐடி ப்ரூஃப் அனுப்புங்க, உங்களை ஜாயின் பண்ணிக்கலாம், தவறே கிடையாது. சும்மா வந்து விளையாட்டுக்கு ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப சர்வர் லோட் ஆகிட்டு அதனுடைய வேல்யூ தெரிஞ்சிக்காமல் உள்ளே வர்றவங்களுக்கு அக்சஸ் கொடுக்கறதுனால ஒரு பயனும் கிடையாது. ஆகவே இதை ஒன்று சொல்லிடுறேங்க. அப்புறம் கேள்வி பதில் நிறையா இருக்குது, சித்தர் பாடல்கள் நிறைய இருக்குது. நம்ம இலவசமாக தானுங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இலவசம் தான் ஆச்சுங்களா. ஆனால் கோராக இருக்கிற பயிற்சிகள் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர மாதிரி பயிற்சிகள் தான் நம்ம கொஞ்சம் சார்ஜ் பண்ணுறோம். அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு நான் சர்வீஸ் தரணும் இல்லை, எனக்கும் வந்து நேரத்தை ஒதுக்கணும் இல்லைங்களா. ஆகவே நான் வந்து பொதுவாக இலவசமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இலவசமாக தான் பயன்படுத்திக்கிறீங்க. பயிற்சிகளுக்கு முடிந்த அளவு சகோதரர்கள் வந்து பொருளாதாரத்தில் பயிற்சி எடுத்து பலனடைகிற சகோதரர்கள் இருந்தீங்கன்னா ஓரளவு எனக்கு நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குன்னா தயவு செஞ்சு ஓரளவு சிறிய அளவிலான ஒரு நன்கொடையாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எனக்கு இன்னுமே சப்போர்ட்டாக இருக்கும், நிறையா சகோதரர்களை விரைவில் உள்ளே எடுத்துக்கிறதுக்கு வாழ்க வளமுடன். இப்போ வந்து சித்தர் பாடல்களுக்குள்ளே போயிடலாங்க. சிவவாக்கிய சித்தர் பாடல் 2 பாடல் பார்த்துட்டு வேக வேகமாக கேள்வி பதில்களுக்குள்ளே போயிடலாம். வாழ்க வளமுடன். உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடும் ஊமைகால், உழலும் வாசலை துறந்து உண்மை சேர வல்லீரில் உண்மை சேர எண்ணிலீர், உழலும் வாசலை துறந்து உண்மை நீர் உணர்ந்த பின் உழலும் வாசல் உள்ளிருந்த உண்மை தானும் ஆவீரே. வாழ்க வளமுடன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரகசியம் இந்த பாடல் வந்து கொஞ்சம் ஆழமாக பார்த்தாலே புரிஞ்சிடும், அதனால் நான் இப்போ படிக்கிறேன் பாருங்க வரி வரியாக. உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடும் ஊமைகால். உழலும் வாசல் என்ன வாசல் அப்படின்னா நம்முடைய இனப்பெருக்க பாகம் தானுங்க. இனப்பெருக்க உறுப்பு வழியாக நம்முடைய மூலாதார சக்கர பாகங்கள் அர்ஜஸ் அது போன்ற காம எண்ணங்கள் இது போன்ற கீழ்நிலை எண்ணங்களில் உழலும் வாசலுக்கு இறங்கி கீழ் இறங்கிடுறோம் இல்லைங்களா, எண்ணங்கள் கீழ் நோக்கி போயிடுது. அப்போ உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடும் ஊமைகால் வீணாக்கலாமா வேண்டாமா ஸ்ட்ராங்காக இருக்கலாமா அந்த கண்ட்ரோல் எல்லாம் போகுது இல்லைங்களா, அதுதான் உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடும் ஊமைகால். உழலும் வாசலை துறந்து உண்மை சேர எண்ணிலிர் ஆச்சுங்களா. இந்த கீழ் நோக்கி இருக்கிற இந்த உழலும் வாசலை விட்டுட்டு அது வேண்டாம் எனக்கு வந்து காம எண்ணங்கள் வேண்டாம் இந்த அர்ஜஸ் வேண்டாம் அது என்னை பலவீனப்படுத்துது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி உண்மையான விஷயத்தை சேர்றதுக்கு உண்மையை சேர்றதுக்கு உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உண்மையை சேரணும்னு என்ன துவங்கிட்டீங்க நினைக்க துவங்கிட்டா உழலும் வாசலை துறந்து உண்மை நீர் உணர்ந்த பின் ஆச்சுங்களா. உழலும் வாசலை அதாவது இந்த இனப்பெருக்கு பாகங்கள் மூலமாக உயிராற்றல் விரையும் செய்யும் அந்த கேடான விஷயத்தை விட்டுட்டு எல்லாம் உள்ள இறைவனை சேருவது தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியம். நம்முடைய உயிரணுக்களை விரையும் செய்ய முடியாது, அந்த உண்மையான சக்தியான வாழையோடு நாம் மேல் சேர்க்கணும், விரையும் செய்யக்கூடாதுங்கிற உண்மையை உழலும் வாசலை துறந்து உண்மை நீர் உணர்ந்த பின் உழலும் வாசல் உள்ளிருந்த உண்மை தானும் ஆவீரே ஆச்சுங்களா. அந்த உழலும் வாசலுக்குள்ள இருக்கிற அந்த உண்மை என்ன, நாம தான் நம்முடைய வாரிசுகள் தான் நம்முடைய சீட்ஸ் தான் நாமளே தானுவா மாறுவோம். தானுனா சிவம், நம்முடைய உயிரணுக்களுக்குள் முளைத்தலும் சிவமே தான் ஆச்சுங்களா. அந்த உழலும் வாசல்ல விரயம் செய்யறதுக்கு நம்ம துடிச்சு துடிச்சு தான் நம்ம வாழ்க்கையில பலவீனம் அடைஞ்சு வீக் ஆயிடுறோம் ஆச்சுங்களா. அப்போ அதை துறந்து எப்படி வெற்றி அடையிறது, அதுக்கான வழிமுறை என்ன, அதை எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லா அடையிறது, அதுதான் ஆன்மீக பாதை ஆச்சுங்களா. அதை பற்றிய தெளிவான விஷயங்களை உணர்ந்து தன் வாழ்வில் உணர்றது அறிவுக்கு விருந்தாகிறது கிடையாது, உண்மையிலேயே உணர்ந்து அந்த பாதையில் செல்லும் போது நம்ம வாழ்க்கை வெற்றி அடையும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அடுத்த பாடலையும் பார்த்துட்டு கேள்வி பதில்களுக்கு போயிடலாங்க. இருக்க வேண்டும் என்ற போது இருத்தலாய் இருக்குமோ, மறிக்க வேண்டும் என்றாலோ மண்ணுளே படைத்தனர்,
சுருக்கமற்ற தம்பிரான் சொன்ன அஞ்சு எழுத்தையும் மறிக்கும் முன் வணங்கிடீர் மருந்தென பதம் கெடீர். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, இது வாழ்வின் நிலையாமையை பற்றி மிக ஆழமாக சொல்லியிருக்காரு. இருக்க வேண்டும் என்ற போது இருத்தலாய் இருக்குமோ, மறிக்க வேண்டும் என்றாலோ மண்ணுலே படைத்தனர். அதாவது நாம் வந்து வாழ்ந்தே ஆகணும், இந்த பூமியில் இவ்வளோ காலம் வாழணும், இருக்க வேண்டும் என்ற போது இருத்தலாயும் இருக்குமோ, நம்ம வந்து இருக்கணும்னு நினச்சா இருந்துட முடியுமோ இந்த பூமியில? நமக்குன்னு ஒரு ஆயுள் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு, மனித இனத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வரையறை இருக்கு இல்லைங்களா? நம்ம நினைக்கிற காலத்துக்கு வாழ்ந்துட முடியுமா? நம்ம கோடி வருடம் வாழலாம்னு நினைச்சா வாழ முடியுமா? முடியாது. இருக்க வேண்டும் என்ற போது இருத்தலாய் இருக்குமோ, நம்மளால இருக்க முடியுமா? முடியாது. மறிக்க வேண்டும் என்றாலோ மண்ணுலே படைத்தனர். ஆச்சுங்களா, பூமியில பிறக்கிறோம் அப்படின்னாலே பிறப்புன்னு ஒண்ணு வந்தாலே இறப்பு மரணம் அப்படிங்கிறது ஒண்ணு இயல்பாக வரத்தான் போகுது. ஆனா சுருக்கமற்ற தம்பிரான் சொன்ன அஞ்சு எழுத்தையும் மறிக்கும் முன் வணங்கிடீர் மருந்தென பதம் கெடீர். இதை எப்படின்னாங்க, நமக்கு வாழ்க்கை நிலையற்றது, குறிப்பிட்ட காலம் இத்தனை காலம் தான் வாழப்போறோம் அப்படிங்கிறது ஏற்கனவே விதிக்கப்பட்டது விதியை நம்புபவர்களுக்கு. இல்லை அப்படின்னாலும் நம் உயிரணுக்களை எவ்வளவு காலம் காப்பாற்றி இருக்கிறோமோ அவ்வளவு காலம் நம்முடைய வாழ்நாள் நீளும். ஒன்று, சுருக்கமற்ற தம்பிரான் சொன்ன அஞ்சு எழுத்தையும், அந்த அஞ்சு எழுத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மூல சக்கரங்களை குறிப்பிடுது. ஆச்சுங்களா, சுருக்கமற்ற தம்பிரான் அப்படிங்கிறது குருதேவரை எடுத்துக்கலாம், இறைவனாக எடுத்துக்கலாம். சுருக்கமற்ற தம்பிரான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் எப்படி எடுத்துக்கலாம், நம்முடைய உயிரணுக்கள் விரிவடைந்து செல்லக்கூடியது. நம்முடைய ஒரே ஒரு உயிரணு வந்து பார்த்தீங்கன்னா மனதின் வழியாக அண்ட சராசரமாக, எப்படி ஆலமர விதை ஆலமரமாக விரிவடையுமோ அதுபோல நம் உயிரணுக்கள் அண்ட சராசரமாக மனதின் மூலமாக விரியக்கூடிய சக்தி உடையது. ஆச்சுங்களா, அப்போ அது சுருக்கமற்ற தம்பிரான், விரியக்கூடியது. ஆச்சுங்களா, சுருக்கமற்ற தம்பிரான் சொன்ன அஞ்சு எழுத்தையும், அந்த தம்பிரான் எங்கே நம்ம உணரலாம், நம்முடைய சக்கரங்கள் மூலமாக உணரலாம். நம்முடைய சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி போன்ற ஐந்து சக்கரங்கள் மூலமாக உணரலாம். அதை எழுத்துக்களாக நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க, நாமா சி வாயா அப்படின்ட்டுங்க. சுருக்கமற்ற தம்பிரான் நம்முடைய உயிரணு அந்த சக்கரங்கள் வழியாக வெளிப்படும் அந்த சொன்ன அஞ்சு எழுத்தையும் மறிக்கும் முன் வணங்கிடீர். ஆச்சுங்களா, நம் மறையறதுக்கு முன்னாடி, நம் வாழ்க்கை முடியறதுக்கு முன்னாடி அதை உணர்ந்து வணங்க துவங்கினால் அது நம்முடைய வாழ்நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரணம் நிலையற்ற வாழ்வு இருக்கு இல்லைங்களா, அது அது அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு மருந்தா, மருந்தென பதம் கெடீர். ஆச்சுங்களா, மருந்தாக மாறும். ஆச்சுங்களா, நம்முடைய உயிரணுக்களை உணர்ந்து தியானத்திலும் தவத்திலும் நிலைச்சு ஆழ்நிலையில் நம் வாழ்வை நடத்தி செல்லும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டே இந்த நீல் ஆயுள் தான். இந்த நீல் ஆயுள் அப்படிங்கிற பெனிஃபிட்டை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தன் வாழ்வை போதும்னு நினைச்சிட்டு மரணம் அடைஞ்ச சில நம்முடைய முன்னோர்களை காரணம் காட்டி காட்டி பிரம்மச்சரியத்தால் மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு போலி பரப்புரைகள் சொல்லி வச்சாங்க. ஆச்சுங்களா, ஆனால் நம்முடைய முன்னோர்கள் வந்து பிரம்மச்சரியத்தினால நீண்ட ஆயுள் இருக்குன்னு பீஷ்மர் மூலமாக அனுமார் மூலமாக யார் யாரெல்லாம் பிரம்மச்சரியத்தில் ஸ்டிக் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு மரணமற்ற பெருவாழ்வுங்கிற வரம் கிடைச்சிருந்தது. ஆச்சுங்களா, பிரம்மச்சரியத்தில் இருந்தவங்களுக்கு அது நல்லாவே நம் முன்னோர்கள் வந்து உணர்த்தி வச்சுட்டு சென்றாங்க. நம்முடைய சித்தர்கள் கூட நூற்றுக்கணக்கான வருடங்கள், ஏன் ஆயிரக்கணக்கான வருடங்கள், திருமூலரெல்லாம் மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடல் எழுதுனதாலாம் குறிப்பிருக்கு. அப்போ எவ்வளவு காலம் அவங்க மரணமின்றி வாழ்ந்திருக்காங்க, காலத்தையும் காலனையும் வென்று வாழ்றதுக்கு உண்டான மருந்தாக நம்முடைய பிரம்மச்சரியமும் பிரம்மச்சரியத்தினால் முளைத்தெழும் உயிரணுக்களின் பெருக்கமும் அந்த உயிரணுக்களை தவத்தின் மூலமாக வாட்டி நம் சக்கரங்களில் உணர்ந்து வாழத் துவங்கும் போது அது ஒரு மிகச்சிறந்த மருந்தாகவும் மாறுங்க. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைய தினம் போதும், அடுத்து கேள்வி பதில்களை போயிடலாம், நிறைய கேள்வி பதில் இருக்குதுங்க. டியர் பிரகாஷ் பிரதர், அவர் ஃபேட் அண்ட் டெஸ்டினி இஸ் குட் பிகாஸ் யூ ஆல்ரெடி பேர்ன் இன் வெல்தி ஃபேமிலி அண்ட் லாட் ஆஃப் சர்வன்ஸ் ஆர் தேர் டு சர்வ். இஃப் வி ஹாவ் மணி அண்ட் பவர் லைக் பாலிட்டிஷியன்ஸ், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஹோல்டிங் அவர் செவன், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். சகோதரர் சொல்கிறாரு, பொருளாதாரம் எல்லாம் நிறையா இருக்குது, வேலை செய்கிறக்கு ஆளுக இருக்காங்க, எல்லாமே எனக்கு இருக்குது, நான் ஏன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடாது, நான் ஏன் உயிரணுக்களை காப்பாற்றணும், நான் எதுக்காக காப்பாற்றி என்ன பலன் அப்படிங்கிறாருங்க. ஆக்சுவலாக வந்துங்க, நம்மக்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்கள், நம்மக்கிட்ட இருக்கிற நூற்றுக்கணக்கான வேலையாட்கள், அவங்க எல்லாருமே நம் ஆயுளை பெருக்க முடியாது. ஆச்சுங்களா, நீண்ட ஆயுளை அவர்களால் தர முடியாது. ஆனால்
நம்மை சோம்பேறி பண்ணி நம்முடைய காந்த ஆற்றலை விரயம் செய்ய வச்சு, இன்பங்கிற வழியில நம் காந்த ஆற்றலை விரயம் செய்ய வச்சு நம்மை பலவீனப்படுத்தி விரைவில் வேக மரணத்துக்கு இழுத்துட்டு போக முடியும். ஆச்சுங்களா, நம்முடைய கவனம் வெளியேறுது. புரிஞ்சுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட வேலைகள் நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது உடல் வலுவடையுது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியே மன அளவிலும் சரி, நம்ம காந்த ஆற்றலை அபரிமிதமா இன்பத்தின் பாதையில செலுத்தும் போது காந்த ஆற்றல் கூட அப்படியே உயிரணுக்களும் போகும். ஆச்சுங்களா? அப்போ அந்த இன்பத்தை அதிகமா துய்க்க 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 நம்ம ஆயுள் குறைஞ்சிட்டே போய், எப்படி காத்தடைத்த பந்தடா கட்டில் இன்பம், காற்றடைத்த உடலுக்கு கற்றில் இன்பம் பொய்யடா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரிதான் நம்முடைய உயிரணுக்கள் பிராணன் அதுதான் காத்துன்னு வச்சுக்கோங்க. நம்முடைய உயிரணுக்கள் அதுதான் காத்து. பிராணனை பிராணவாயுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? காற்றுங்கிறது உயிரணுக்கள். அப்போ கட்டில் இன்பம் பொய்யடான்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? கட்டில் இன்பம் அப்படிங்கிறது வந்து அந்த காற்றை பலூன்ல இருக்கிற காத்தை புடுங்கி விடுற மாதிரி. ஆச்சுங்களா? ஸ்மூத்தா புடுங்கி விடுவாங்க. யாரு? நம்ம வசதியான சூழல்ல வாழும்போது நம்மை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு சப்போர்ட்டுக்கு சுகமும் பொருளாதாரமும் எல்லாம் இருக்கும்போது நம்முடைய காந்த ஆற்றல் தான் விரயமாகும். என்னன்னு சொல்றேன் கேளுங்க. நாக்கு டேஸ்டுக்காக விதவிதமா சாப்பிடுவோம், அதுலயும் விரயமாகும். ஆற்றல்லாம் பெருகாது. நீங்க என்ன ஒரு சான் வயிற்றுக்கு இவ்வளவு மேலேயே சாப்பிட போறீங்க? முடியாது. ஆச்சுங்களா? எல்லா விதத்திலும். ஆனா உண்மையில உடலுக்கு எது வலிமை தரும் தெரியுங்களா? வாட்டர் பாஸ்டிங், உணவு உண்ணாம இருந்தாதான் உடலுக்கு வலிமை. ஏன்னா உடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவுல இருந்து மட்டும் சக்தி எடுத்துக்கிறது இல்லை, பஞ்சபூதங்களிலிருந்தும் பல்வேறு வகைகளிலும் தன்னுடைய உடலான நம் உடலானது ஆற்றலை ஈர்த்துக்குது. புரிஞ்சுதுங்களா? உணவு மட்டுமே பிரதானம் அல்ல, அதே போல சிற்றின்பம் மட்டுமே பிரதானம் அல்ல. நம்முடைய உயிரணுக்களை வெளி செலுத்தி விரயம் செஞ்சா பலவீனமும், மேல் நோக்கி எடுத்து சென்று நம்முடைய துரிய சத்த தலங்களில் இணைச்சிட்டா வாழையோடு இணைத்து கொள்ளும் போது பலமும் வரும் நமக்கு. ஆச்சுங்களா? மைனஸை எப்படி பிளஸ்ஸா மாத்துறது, இது போன்ற விஷயங்கள்ல நம்முடைய கவனத்தை ஆழ்ந்து செலுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும். என்ன தெரியுங்களா? நம்ம கிட்ட இருக்கிற எதுனாலே நமக்கு உண்மையில எந்த பயனும் கிடையாது. ஆச்சுங்களா? நமக்கு உரிமையான பொருள் அதிகமா இருக்க இருக்க நமக்கு பொறுப்புகள் அதிகமாகும், துன்பங்கள் அதிகமாகும். ஆச்சுங்களா? நமக்கு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதிகமாகும். இதன் மூலமா காந்தாற்றல் தான் விரயமாகும். ஆச்சுங்களா? அதனாலதான் பட்டணத்தாருக்கு இல்லாத செல்வங்கள்லாம் சொல்லுங்க, பட்டணத்தாருக்கு இல்லாததான். பத்திரகிரியார் மன்னராகவே இருந்தாரு, அவருக்கு இல்லாததான். ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு தனக்குள்ளாகும்? ஏன்னா நிரந்தரமற்ற விஷயங்கள் அதெல்லாம். ஆச்சுங்களா? நிரந்தரமற்ற விஷயங்கள் மீன்ஸ் வந்து இல்லை, நான் நிரந்தரமா வச்சுக்குவேன், நீங்க கட்டி காத்துக்குவேன்னு சொல்ல. ஆனா நம்மளே நிரந்தரம் இல்லையே இந்த பூமியில, நம்ம எத்தனை காலம் இருக்க போறோம்? ஆச்சுங்களா? சொல்லுவாங்க, அதாவது முடிசார்ந்த மன்னர் எல்லாம் கடைசியில பிடிசாம்பல் ஆவார் என்று சொல்லடி அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லுவாங்க. அதுதான் அதுதான் நிஜம். பிடிசாம்பல் அவ்வளவுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ள வாழும் வாழ்க்கையில நம்மை உணர்ந்து, நம் உயிர் அணுக்களை உணர்ந்து, நம்ம வாரிசுகளை கூட நம்மளால காப்பாத்திக்க முடியாத அளவுக்கு நம்ம பொருளாதாரம் அது இதெல்லாம் நமக்கு எதிரியாக இருக்கு அப்படின்னா, விந்து சக்தி விரயம்ங்கிறது நம்முடைய குழந்தைகளை நம்முடைய வாரிசுகளை நாமளே கில் பண்றதுக்கு சமம். சுய இன்பம் இஸ் கிரைம் அப்படின்னு மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு. நான் சொல்லிங்க, மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறாரு, சித்தர்களும் அதுதான் சொல்றாங்க. சுய இன்பம் இஸ் கிரைம். ஆச்சுங்களா? நாம் எப்படி வந்து ஒரு மாமரத்துல மாம்பழங்கள் வந்து கஷ்டப்பட்டு அந்த மாம்பழம் உற்பத்தி ஆகுதோ, அந்த மாம்பழத்தை அப்படியே தூக்கி தூக்கி டிச்சில் வீசிட்டு இருந்தா என்ன அளவுக்கு ஒரு கேவலமோ, என்ன பலன்? அது கிரைம் தானே. அந்த மாமரத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு அவமானம் தானே அது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அவ்வளவான ஸ்வீட்டான ஒரு கனியை கொடுக்குற அந்த மாமரத்தை வணங்கி வாழ்க வளமுடன் ரொம்ப நன்றி நன்றி பெருக்கோடு சொல்றது எப்படி இருக்கு? தூக்கு அருமை அப்படின்னு மாம்பழத்தை தூக்கி குப்பையா வீசிட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்? எத்தனை நாளைக்கு அந்த மாமரம் பிரியமா காய்ச்சி குழுங்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற உயிரணுக்களை நம்ம காப்பாத்தினாதான் நம் வாழ்க்கையே முழுமையடையும். வாழ்க்கையே முழுமையடையலைன்னா அதுக்கப்புறம் எத்தனை மன்னர்கள் இன்னைக்கு பேர் தெரியுதுங்களா சொல்லுங்க? யார் பேர் தெரியாது. அதே எத்தனை பேர் பிரம்மச்சரியத்தில் இருக்காங்க? பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு வாழ்ந்த பெரும்பாலான யோகிகள் பெயர் இன்றளவும் நிலைச்சு தான் இருக்கு. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்து, ஹாய் அண்ணா, ஐ எம் இன் டே 9. மை எக்கனாமிக் சார் இஸ் அ கிரேட் பர்சன் ஹூ மேட் லாட் அண்ட் லாட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ரிட்டன் மோர் தென் 50 புக்ஸ். ஹீ இஸ் அ வாசி யோகி. ஹிஸ் நேம் இஸ் மிஸ்டர் ரஹ்மான் அண்ட் ஹீ டிட் ரிசர்ச் இன் முஸ்லீம் ஜான மார்க்கம் அண்ட் தமிழ் ஸ்கிரிப்சர்ஸ். பட் ஹீ இஸ் நவ் மை எக்கனாமிக் டீச்சர். அவரும் உங்களை மாதிரியே 15-20 கண்ட்ரீஸில் மார்க்கெட்டிங் மேனேஜராக எக்கனாமிக்ஸில் லெக்சரராக பணியாற்றியிருக்காரு. கூகுளில் அவர் பேர் வருது அண்ணா. ஆல்சோ யூடியூபர் பிஃபோர் 2-3 இயர்ஸ் பிஃபோர். ஹீஸ் எ டீச்சர்.
மை டவுட் இஸ் ஒரு வாசி யோகியா எப்படி ஹை பொசிஷன்ல இருந்து இப்படி கீழே வர முடியும் அண்ணா? நவடேஸ் ஹிஸ் டீச்சிங் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ணா. நான் அவர் டீச் பண்ண வீடியோஸ் எல்லாம் கூட இப்போ அனுப்பியிருக்க பாருங்க. ப்ராப்ளம் என்கிட்டயா இல்லை அவர்கிட்டயான்னு சொல்லுங்க. என்னால் அவர் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. அவர் ஸ்க்ரீனை பார்த்து பார்த்து எப்படியோ ஏனோ தானேன்னு படித்து சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்கிற பாடம் எங்கள் மாணவர்கள் ஒருத்தருக்குமே புரியல. வாழ்க வளமுடன் சகோதரரே. இந்த காலத்தில் இருக்கிற கல்வி முறை பெரும்பாலும் நமக்கு பயனில்லாது. பயனில்லாத ஒரு விஷயத்தை ஒரு மனிதர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தாலும் அது அவருக்குமே புரிஞ்சு அவருக்கே ஒரு பயனும் இல்லை, நம்மளுக்கு புரிய வச்சு நமக்கும் ஒரு பயனும் இல்லை. உண்மையான கல்வியே விட்டாச்சு ஆச்சுங்களா. உண்மையாக நமக்கு நம்மை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான கல்வியே இல்லை. நம்முடைய சுற்றத்தை சார்ந்து சொல்லி கொடுக்குற கல்வியும் இல்லை. நம்முடைய இன்னொரு விஷயம் சொல்கிற கேட்குறீங்களா, வாசி யோகம், அந்த யோகம், இந்த யோகம் எல்லாமே கற்றுக்கிறாங்க, அறிவை பெருக்கிக்கிறாங்க, தவறில்லை. ஆனால் அதை செய்கிறவங்க பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது இல்லை. புரிஞ்சுதுங்களா? பிரம்மச்சரியத்தின் பெருமையை உணராமல் சித்தர்களின் யோக பயிற்சிகளை எல்லாம் அறகுறையாக முழுமையாக கூட தெரியாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி கற்றுக்கொண்டு அறகுறையாக கற்றுக்கிறது பிரம்மச்சரியத்துலேயும் இருக்கிறது இல்லை. உயிரணுக்களை விரயம் செஞ்சிடறது, அதெல்லாம் பயங்கர சைடு எஃபெக்ட். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் காட்டின அந்த வீடியோவில் நானும் பார்த்தேன். திணற மனுஷ பாவம் ஆச்சுங்களா. அது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம்தான். புரிஞ்சுதுங்களா? பிரம்மச்சரியத்தில் நிலைக்காமல் ஒரு மனிதன் எந்த பயிற்சி பேர் வச்சுக்கலாம்ங்க. நான் பேருக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கறது இல்லை. பேர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். வயசு எத்தனை வேணாலும் இருக்கலாம். 60 வயசு, 20 வருஷம் தவம் எல்லாம் சொல்லலாம். பிரம்மச்சரியத்தில் இருந்தீங்களா இல்லையா? இல்லை. அப்போ அவ்வளோதான், அதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பயிற்சி வேணாலும் சரி, விஸ்வாமித்ர மகாமுனிக்கே அந்த நிலைமை தான் ஆச்சுங்களா. ஆகவே பேருக்கு பின்னாடி நான் ஒரு பிரம்மஞானி, நான் ஒரு வாசி யோகி, நான் ஒரு அந்த யோகி இந்த யோகின்னு போட்டுக்கலாம். அதில் அது சித்தர்கள் சொன்ன முழுமையான பலன் கிடைக்கணும்னா அது பலன் கிடைக்கும். சித்தர்கள் உண்மையை சொல்லியிருக்காங்க. அப்போது அதுக்கான பிரம்மசரீரத்தில் நிலச்சிருக்கணும் ஆச்சுங்களா. அப்போது வேர் இல்லாத மரம் போல் வளர்ந்த என்ன பயன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே யாரையும் நம்ம குறை சொல்ல விரும்புறதில்ல. ஆசிரியர்களாக இருக்கிறவங்க வந்து அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பிரம்மசரீரத்தில். நம்முடைய ஆக்சுவலாக வந்து மருத்துவத்துறையில் இருக்கிற எகிப்திய நாடுன்னு நினைக்கிறேங்க, ஏதோ ஒரு நாட்டில் மருத்துவர்களாக இருக்கிறவங்க பிரம்மச்சாரியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கொடுக்குற மருந்து பலனளிக்கும்னு ஆதிவாசிகள் வந்து ஒரு தனி ரூல்ஸே வச்சுருக்குறாங்க. நானே ஏதோ ஒரு புக்கில் படித்த ஞாபகம் இருக்குது, தனி ரூல்ஸ். நீ மருத்துவனா, நீ வந்து 100% பிரம்மச்சரியத்தில் இருந்தால் தான் உன்னால் அதுக்கான தீர்வு சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. அதே நம்முடைய பாரத தேசத்தில் நீ ஒரு குருதேவரா, நீ 100% பிரம்மச்சரியத்தில் இருக்கணும் ஆச்சுங்களா. நீங்கள் ஆக்சுவலாக வந்து நம்முடைய கல்வி முறை எல்லாம் மாறி போச்சுங்க. நம்ம அதெல்லாம் பேசி பயனில்லை. இப்போ நாம் வந்து பிரம்மச்சரியத்திற்கு என்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான சூழலும் இப்போதைய சூழ்நிலையில் கட்டாயமாக ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. ஆகவே இந்த கொரோனா போன்ற விஷயங்கள்லாம் மாறின பின்னாடி பிரம்மச்சரிய கல்வி முறை தகுதியான மாணவர்களுக்கு சரியான முறையில் நம்மளே கொண்டுட்டு வரலாம். இறையருளும் எல்லா துணையாக இருக்கிற சமயத்தில். ஆனால் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, ஆசிரியர்களாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு 48 நாள் பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் மாணவர்களுக்கு பாடம் எடுக்காதீர்கள் ஆச்சுங்களா. ஏன்னா அது மிகப்பெரிய பாவம், சாபம். வாங்குற சம்பளம் எல்லாம் வாத்தியார் பிள்ளை ஈஸியாக கடத்திட்டு கூட்டிகிட்டு போயிடுவானுங்க. காதலிச்சு வாத்தியார் வாரிசுகள்லாம் மிக விரைவில் வந்து வாத்தியார் பிள்ளை மக்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பல குடும்பங்களில் சைடு எஃபெக்ட் வர்ற காரணமே இதுதான். அதுவும் இலக்காரமாக பார்க்குற நிலைமைக்கு போகிற காரணமும் இதுதான். ஏன்னா முதல்ல வாத்தியார் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உங்களை விட நீண்ட நாட்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிற மாணவர்கள் உங்கள் முன்னால் உட்காந்துருக்கும் போது அவங்க முன்னாடி நீங்கள் காமெடி பீஸாக மாறிடுவீங்க. இளைஞர்களிடம் உயிரணுக்கள் உற்பத்தி அபரிமிதம். அவங்க 10 நாள் பிரம்மச்சரியத்தில் இருந்தால் நீங்கள் 50 நாள் பிரம்மச்சரியத்தில் இருந்தால் தான் ஈக்குவலிட்டியாக பண்ண முடியும் ஆச்சுங்களா. நீங்கள் காசுக்காக பாடம் எடுக்கிறது தவறு, சாபமாக மாறிடும், மிகப்பெரிய சாபமாக மாறிடும். பிரம்மச்சரியத்தில் நிலைக்காமல் நீங்கள் எந்த ஒரு வகுப்பும் எடுக்கிறதுக்கு தகுதியே இல்லை. 48 நாள் பிரம்மச்சரியம் கடக்காமல் எந்த ஆசிரியரும் தயவு செஞ்சு மாணவர்கள்கிட்ட போயிட்டு நானும் வாத்தியாருன்னு சொல்லாதீங்க சரியா. அது முதல். அடுத்தது மாணவர்களிடம் தயவு செஞ்சு பிரம்மச்சரியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும்ங்க, நம்மளாம் குருதேவர் ஸ்டேஜில் இருந்து மாணவர்களுக்கு சொல்லித்தரணும். அப்போ தான் விளங்கும் அடிப்படை விஷயங்களை முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும்னே நீயும் வந்து ஏன் உட்காந்துருக்கிற செல்ல மகனேங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது ஆச்சுங்களா. முதல்ல நம்மை உணர்வதற்காக ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் முதல்ல முயற்சி எடுக்கணும்.
அடிப்படையே இல்லைங்க. மிகப்பெரிய தியான மன்றங்கள்ல கூட பிரம்மச்சரியம்னா என்னன்னே தெரியாம யோக பயிற்சிகள் மட்டும் வளர்ச்சி 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 சொல்லி கொடுக்குறாங்க. என்னையா பயன், என்ன பலன்? ஒன்றும் கிடையாது ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தையும் ஒழுக்க வாழ்க்கையையும் பிடிக்காம நாம் எதையும் போய் ஒன்றும் பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. சகோதரர்களே, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. சிவத்தை நீங்கள் தேக்குங்க ஆச்சுங்களா. சிவத்தை நம்ம தேக்கி நமக்குள்ளாக வைக்கும்போது இறைவனே நம் வாழ்க்கைக்கு ஆதி அந்தம் ஆனகுரு நீயே ஆவாய் அப்படிங்கிற சூழல் வரும். அப்போது உங்கள் உலகம் மிக சிறப்பாக இருக்கும். உங்களால் தான் நம்ம தமிழ் சமுதாயம் மிகப்பெரிய மாற்றங்கள் அடைய போகுது. அந்த மாற்றங்களுக்கு பிள்ளையார் சுழியாக விந்துஜெயம் பயிற்சி நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக பல சகோதரர்கள் உங்கள் மூலமாக பலன் அடைய வேண்டும். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திரட்சி தான் வேணும். குரு வேதாத்ரி மகரிஷி சொன்ன மாதிரி போய் புரட்சி பண்ண வேண்டியதில்லை சமுதாயத்துக்குள்ளே. நாம் வலிமையாகும், முதல் நம்ம ஸ்ட்ராங் ஆகும், நம்மளை நம்ம வலிமைப்படுத்திக்குவோம். நமக்கு போட்டி யாருமே கிடையாது இந்த உலகத்தில் ஆச்சுங்களா. நமக்கு நாம தான் போட்டி. நான் பிரம்மச்சரியத்தில் போன தடவை 50 நாளா, இந்த தடவை 100 நாளா, நமக்கு நாம தான் போட்டி ஆச்சுங்களா. நமக்கு நாம தான் குரு. நமக்கு நல்லதும் சொல்லு கெட்டதும் சொல்லு, நமக்குள்ள இருக்கிற மனசு கரெக்டுங்களா. நல்லது சொல்கிற மனசு தான் உங்கள் குருவாக நினச்சிப்போங்க. வேண்டாப்பா, தயவு செஞ்சு செஞ்சிடாத, உயிரணுக்களை விரயம் செஞ்சிடாதேன்னு உங்களுக்கு ஒரு மனசு சொல்லுதில்ல, அதுக்கு நீங்கள் வலிமை சேர்க்க 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 ஆதி அந்த மான குருவாகவே அது மாறும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். எல்லா எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், சகோதரர்கள் வந்து திரும்ப திரும்ப நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தாலே பல விஷயங்கள் தெளிவடையும் ஆச்சுங்களா. இதுக்கு தான் நம்முடைய திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார், கல்லாத மூடர் கருத்தறியாரே ஆச்சுங்களா. கரு அறியாத மனிதர்கள் கல்லாத மூடர் தான். கல்லாத மூடரிடம், கல்லாத மூடரிடம் நாம் கல்வி கற்கும்போது குருடு குருட்டுக்கு வழிகாட்டின மாதிரி தான், அப்படி தான் போகுது. வெளிநாட்டிலிருந்து நம்ம திணிக்கப்பட்ட கல்வி முறைகள் புரிஞ்சுதுங்களா. நாம் இதுக்கு மேலே அதை ரொம்ப பேச வேண்டியது இல்லை. வாழ்க வளமுடன். அப்புறம் நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கல்வி முறையை பற்றி புதுசாக நானும் புது கல்வி முறை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆளாளு கிளம்புறாங்க. நான் யூடியூப்லேயே 2-3 பேர் பார்த்தேன், ஐயா பிரம்மச்சரியத்தை பற்றி ஒரு அணு துணி அளவும் கூட தெரியாமல் நீங்களாம் கல்வி முறையை பற்றி பேசி என்னையா பயன், என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். அடிப்படையே இல்லை, அடிப்படை அஸ்திவாரமே தெரியாமல் நீங்கள் சிவத்தை பற்றி பேசினாலும் சரி, இல்லை விஞ்ஞானத்தின் உச்சத்தை பற்றி பேசினாலும் சரி, எதுலேயும் ஒரு பயனும் கிடையாது. பிரம்மச்சரியத்தை பிடிங்க, எல்லாத்தையும் நீங்கள் பிடிச்சிடலாம். ஒழுக்கத்தை பிடிங்க, எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிடலாம். அதுதான் நம்ம சமுதாயத்தை வலிமையடைய செய்யுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பெரும்பாலும் எல்லா கேள்வி பதிலுக்கும் பதில் அளிச்சிட்டேன்னு நினைக்கிறேங்க. இன்னும் ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு, 18 வயசு ஆச்சு, 2-3 தடவை நான் சுயன்பம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ செலிபஸியில 28 நாள் இருக்கேன், ஏஜ் 36, 2 பாத்ரூம் எல்லாம் போகும்போது டிராப்பாக யூரின் லீக் ஆகுது, இதனால எதுனாலேன்னு கேட்குறீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. டிராப்பாக யூரின்லாம் லீக் ஆனால் என்னப்போ, கழிவுகள் வெளியேறதுனால எந்த தவறும் கிடையாது. அப்புறம் நீங்கள் 28 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க, முடிஞ்சால் 18 வருஷமாக 2-3 முறை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா எவ்வளோ பலவீனமாயிருக்கு உடல். உடலை முதல்ல வலிமை பண்ணுங்க, தியானம் செய்யுங்க. உணவு ஆரம்ப கட்டங்களில் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது வந்து நம்மை சுற்றி அணை கட்டுவதைப் போல உணவை கண்ட்ரோல் பண்ணி தான் பிரம்மச்சரியத்தில் ஜெயிக்க முடியும். உணவு முறைகளை சீராக பிடிச்சிட்டு வாங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆகுங்க. நீங்கள் 28 நாள் கடந்ததுனால விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்யுங்க ஆச்சுங்களா. உங்களுடைய உயிரணுக்களை கீழே போய் 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 பழக்கிட்டோம். அப்போது நாம் மேல் நோக்கி எடுத்துகிட்டு வர்றதுக்கான பாதை, வாழையை நோக்கி இப்படி தான் போகணும்னு ஒரு பாதை போட்டு கொடுக்குறதா விந்துஜெயம் பயிற்சி. அப்போ நீங்கள் அதை ஆழ்ந்து செய்யும்போது என்னாகுங்க, உடலுக்கு ஒரு பாதை கிடச்சிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் இயல்பாகவே உங்களுடைய உயிரணுக்கள் உங்களை உயர் நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். 36 வயசு ஆச்சு, இதுக்கு மேலேயும் காலம் தாழ்த்திட்டு இருக்காதிங்க. மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. 18 வருஷம் குடும்ப வாழ்க்கையை அனுபவிச்சாச்சு சுயன்பத்தின் மூலமாகவே ஆச்சுங்களா. போது, இதுக்கு மேல் ஆயினும் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறை வாழ்வோம். நம் உடல் பெற்று வந்த இந்த உடலுக்கு சிறிது மரியாதை கொடுப்போம். மன உறுதியோடு பயணிக்கலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன்.